Hi friends, welcome to Shree Tailoring Tips. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு ஷார்ட்டான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட துணி தைக்கிறதுக்கு அதிகமாக வரணும்னா இந்த அஞ்சு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து துணி வந்து எப்பயுமே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து உண்மையிலுமே எனக்கு நடந்தது, நான் அதை தான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போடுற ப்ளவுசஸ், சுடிதார், இதெல்லாம் வந்து நல்லா நீட்டாகவும் அழகாகவும் தைச்சி போட்டுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்மளை பார்த்துட்டு தான் அடுத்து வந்து நம்மக்கிட்ட தைக்கிறதுக்கு கொடுக்க வருவாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட வந்து இப்போ ப்ளவுஸு சுடிதார் தைக்க கொடுக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதில் வந்து ஒரு டிசைன்ஸ் இருந்துச்சு, ஒரு எம்ப்ராய்டிங் போட்டிருந்துச்சு, ஒரு மயில் டிசைன் இருக்குது, ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்குது அப்படின்னா, அது வந்து இப்போது முதுகு பகுதியில் வைக்கும்போது சுடிதாராக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி அது முதுகு பகுதியில் வர்ற மாதிரி கரெக்டாக வைக்கிற மாதிரி தைக்கணும். சப்போஸ் அப்படி வரலைனாலுமே நம்ம வேஸ்ட்டு கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த வேஸ்ட் கிளாத்தில் இருக்கிற அந்த ஃப்ளவர்ஸை வந்து எடுத்து நம்ம முதுகு பகுதியிலையும் கைப்பகுதியிலையும் வர்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வெட்டும் போதே வந்து சென்ட்ராக வர்ற மாதிரி வெட்டணும். சப்போஸ் முடியலை வரல அப்படின்னா அந்த பீஸை வந்து வெட்டி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி பண்ணும்போது மாடலாக ஸ்டிச் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து நம்ம அமௌண்ட் எதுவுமே அதுக்கு நம்ம வாங்கக்கூடாது. நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தச்சு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மூணாவது டிப் என்ன அப்படின்னா, நம்ம தைச்சு கொடுக்குற எல்லா ட்ரெஸ்ஸுகளையுமே வந்து ரெண்டு ஸ்டிச்சிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, பட்டுப்பாவடையாக இருந்தாலும் சரி, எந்த ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் தையல் போடும்போது ஒரு தையல் இல்லாமல் ரெண்டு தையல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட தைக்கிற துணி வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளைக்கு கிழியாமல் உழைச்சிச்சு அப்படின்னா எப்பயுமே நம்மளை விட்டு வேறு பக்கம் போகமாட்டாங்க. இவங்ககிட்ட ஸ்டிச்சிங் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம இவங்ககிட்டயே கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நாலாவது டிப்பு என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற டெய்லர்ஸ் இல்லை டெய்லர் கடை இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீட்டில் தைக்கிறவங்களாக இருந்தால் நம்ம பக்கத்து வீடுகளில் கொஞ்சம் நாலு வீடு தள்ளி இந்த மாதிரி தைப்பாங்க இல்லையா, அவங்க தைக்கிறாங்க அப்படின்னா அவங்க தைக்கிறக்கு எவ்வளோ அமௌண்ட்டு வாங்குவாங்களோ அதை விட ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து நம்ம குறைச்சி வாங்கணும். அப்படி குறைச்சி வாங்கும்போது கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கொடுத்ததுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரெகுலர் கஸ்டமர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா வந்து கூட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட துணி வந்து அதிகமாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரேட்டு வந்து குறைச்சி கம்மியாக தான் வாங்கணும். அதுக்கப்புறம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆனதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கூட்டிக்கலாம். அஞ்சாவது டிப் வந்து ரொம்ப முக்கியமான டிப்பு. இந்த டிப்பு என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட தைக்கிற துணியை வந்து நம்ம வந்து அவங்க எந்த டைம் கேட்குறாங்க, என்றைக்கு கேட்குறாங்க, எந்த டைம் கேட்குறாங்களோ அந்த டயத்தில் கரெக்டாக வந்து டெலிவரி பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நான் வந்து தைக்கலை, கொஞ்சம் நேரம் கழித்து வந்து வாங்கிக்கோங்க, நாளைக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்க என்ன டைம் கேட்குறாங்களோ அந்த டைம் வந்து நம்ம ரெடியாக வச்சுருக்கணும், வந்தவுடனே எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். அவங்க வந்து ஒரு அவசரமாக கூட தைப்பாங்க, நம்ம வந்து அதை இன்றைக்கி அவசரமாக ஏதோ ஒரு ஃபங்க்ஷனு இல்லை ஏதோ ஒரு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கேட்பாங்க, நம்ம வந்து அதை டிலே பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஷ்டமாக போயிடும், அதுக்கப்புறம் திரும்பி வந்து கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் டெலிவரி கொடுக்கறது வந்து கரெக்டான டயத்துக்கு நம்ம டெலிவரி கொடுக்கணும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.